ஹாய் கைஸ், ஐ எம் கபில். நம்ம வாழ்நாளில் பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட பூச்சிகளை வந்து டெய்லியும் பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் உங்களுக்கு அந்த பூச்சிகளில் எந்த பூச்சிக்கெல்லாம் அதிகமான பாய்சனஸ் தன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போது நான் சொல்ல போகிற பூச்சிகளில் சில பூச்சிகள்னால பார்த்திங்கன்னா சில கண்ட்ரிஸே ரொம்ப பெரிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த பூச்சிகளோட பாய்சன்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஃப்ளை. இந்த ஃப்ளை வந்து நம்மளக்கிட்ட கடிச்சதுன்னா இந்த கடிக்கு நமக்கு இது இன்னைய நாள் வரைக்கும் எந்த விதமான மெடிசனும் கண்டுபிடிக்கவில்லை. இந்த பூச்சி எங்கே வந்து நம்மளை பாதிக்கும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட முதுகு எலும்பில் இருக்கிற பிளட்டை வந்து உறிஞ்சி எடுத்துரும். இது வந்து உறிஞ்செடுக்கும் போதே என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உள்ள ஒரு டாக்ஸிக் ஒரு பாய்சனஸ் ஆன ஒரு லிக்விடை வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே வந்து பஞ்ச் பண்ணிடுவோம். இதனால் என்ன நமக்கு எஃபெக்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூக்க வராது, வாந்தி வரும், பயங்கரமான தலைவலி வரும். இது வந்த கொஞ்ச நாள்லேயே நம்ம சாகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இந்த பூச்சியினால் இன்றைய நாள் வரைக்கும் 100,000 பேர் இறந்துருக்காங்கன்னு கணக்கெடுப்பில் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த புல்லட் ஆண்ட். இந்த ஆண்டோட பேரில் ஏன் புல்லட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆண்ட் வந்து நம்மளோட உடம்புல கடிச்சதுன்னா ஒரு புல்லட் நம்மளோட உடம்புக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட் தான் வந்து ஆண்டோட வகையிலேயே பெரிய விதமான ஆண்ட்டுன்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் இந்த ஆண்ட் நம்மளை கடிச்சதுன்னா பியை விட பி கொட்டுறதை விட 30% அதிகமாக நம்மளுக்கு பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்ட் நம்மளை கடிச்சதுன்னா 1 டேக்கு அப்படியே ஒரு நம்ம டெவிலுக்கு போயிட்டுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா த ஃப்ளஷ். இந்த பூச்சி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட பிளட்டை வந்து அப்படியே சக் பண்ணி வெளியே எடுத்துரும். இந்த பூச்சினால் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து 14th century வந்து 2 கோடி பேர் இந்த பூச்சினால் செத்து போயிருக்காங்க. இந்த பூச்சி கடிக்கும் போது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு நோயை நம்ம உடம்புக்குள்ளே வந்து விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூச்சி வந்து அவர் வாழ்நாளில் வந்து 2000 நெக்ஸ் வந்து போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூச்சி வந்து 3000 வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா த கிஸ்ஸிங் பக். இந்த பூச்சி பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை பூச்சி வகையை சேர்ந்த ஒரு பூச்சி. இந்த பூச்சியோட பேரில் ஏன் இந்த கெஸ்ஸிங் அந்த கிஸ்ஸிங் ஏன் பேர் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பூச்சி நம்மளை கடிக்காது, வெறும் நம்மளை கெஸ் தான் பண்ணும். கெஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டை வந்து சக் பண்ணி எடுத்துரும். இது நம்ம வந்து மூச்சுடும் போது தான் இந்த பூச்சி வந்து இந்த பிளட்டை வந்து சக் பண்ணி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சக் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு நோயும் நம்ம உடம்புல விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா த ஃபயர் ஆண்ட். இந்த ஆண்ட் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்ன பூச்சியாக இருந்தாலும் இதோட பாய்சன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பூச்சி வந்து எல்லா பக்கமும் இருக்கும். நம்ம தெரியாமல் கால் கீழே அது மேலே வச்சிட்டோம்னா கடிச்சு கதறி நம்மளோட பாய்சனை உள்ளே செலுத்திடும். வலி பார்த்திங்கன்னா அப்படியே தீக்காயப்பட்ட மாதிரி நம்மளுக்கு வலி பயங்கரமாக அவ்வளோ வலிக்கும். இது சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி விடுறக்கும் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் மிக குறைந்த பர்சன் வந்து இறக்கறக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா த ஜெயின்ட் வாட்டர் பக். இந்த பூச்சி பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை பூச்சி வகையை சேர்ந்த ஒரு பூச்சி. இந்த பூச்சி வந்து சின்ன பூச்சியிலேருந்து பாம்புகள் வரைக்கும் இது வந்து அசால்ட்டாக சாப்பிட்ருவோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல சிலையாட்ட நிற்கும், கிட்ட தெரியாமல் ஏதாவது பூச்சி ஏதாவது ஸ்னேக் போச்சுன்னா அப்படியே கடிச்சு அப்படியே முழுங்கிடும். இந்த அப்புறம் இந்த பூச்சி வந்து அதோட முட்டைகளை வந்து அதோட பாடியோட முதுகிலே தான் சுமந்துட்டுருக்கும். இதில் என்ன பாய்சனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகளில் தெரியாமல் ஏதாவது பொருள் பட்டால் அந்த பொருள் வந்து அப்படியே ஒரு விதமான ஒரு பாய்சனஸ் தன்மையாக மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா சில மனுஷங்களுக்கும் அந்த மாதிரி கை தெரியாமல் பட்டிருக்கு, அவங்க கை ஃபுல்லாக ஓட்ட ஓட்ட ஓட்டையாக வந்திருக்கு. இந்த பூச்சி ரொம்ப ரொம்ப கொடூரமான பாய்சனஸ் தன்மை உள்ள பூச்சி அப்படின்னு சொல்லுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.